தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று. இனிமையான குழந்தைகளே, ஆத்மாக்களே, இந்த உடலை மறந்துட்டு ஆத்ம நிலைக்கு வரணும். ஒளிப்புள்ளியா நம்மளை அனுபவம் பண்ணிக்கணும். இப்ப நம்ம இந்த உடல் இல்லை, நம்ம ஒளிப்புள்ளியா இருக்கோம். அப்படி ஒளிப்புள்ளி ஆனாதான் நம்ம அப்பா பகவான ஒளிப்புள்ளியா பார்க்க முடியும். அவர் சொல்ற ஒவ்வொன்னு நமக்கு மகிழ்ச்சியை தரும், நம்மளை வெற்றியை நோக்கி போக வைக்கும். ஆத்ம உணர்வுகள் இல்லாம உடல் உணர்வுல இதை கேட்டா எதுவுமே நமக்கு புரியாது. எப்பவுமே அப்பாவோட படிப்பு படித்தாலும் கேட்டாலும் மற்றவங்களுக்கு சொன்னாலும் அதுக்கு முன்னாடி நம்ம ஆத்மாவா இருக்கமா, ஆத்ம உணர்வுல இருக்கிறோமா, அதை தான் பார்க்கணும். அது இருந்தா மட்டும்தான் கரெக்டா அந்த இடத்துல நல்ல செயல் நடக்கும், அதுல வெற்றியும் கிடைக்கும். இப்ப நம்ம எல்லாரும் ஒரு ஆத்மா புள்ளியா இருக்கோம். நம்ம எதிரில நம்ம அப்பா வந்துட்டாரு. அவர் நமக்கு என்ன சொல்றாருன்னு கேட்டு அதுபடி நம்ம நடந்தோம்னா நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். இப்ப அதிகாலையில எழுந்து ஞான மனனம் செய்யும் பழக்கம் இருந்துச்சுன்னா நாள் முழுவதும் அளவற்ற குசி இருக்கும். அதிகாலையில எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா அனுபவிக்கிற மகிழ்ச்சி குறைவா இருக்கும். கரெக்டா அதிகாலையில யார் எந்திரிச்சு அப்பா கூட வந்து இந்த ஞானம் சம்பந்தமான பேச்சு பேசுறமோ இல்ல நம்ம மனதுல சிந்திக்கிறோமோ அந்த பழக்கம் இருந்தா நாள் முழுதும் நம்ம மகிழ்ச்சியா இருப்போம். அமிர்த வேலை எந்திரிச்சு நம்மளோட அப்பாட்ட இனிமையா உரையாடணும் அப்படிங்கறது நம்ம அப்பாவோட ஸ்ரீமத். அமிர்த வேலை எந்திரிக்கிறவங்களுக்கு அதிகப்படியான வெற்றிகள் கிடைக்கும். யார் யார் அமிர்த வேலை எந்திரிச்சாங்களோ அவங்க எல்லாருனால இதை உணர முடியும். ஏதாவது நமக்கு குறை இருக்குது அப்படின்னா முதல் அமிர்த வேலைய சரி பண்ணிக்கணும், மற்ற ஸ்ரீமத்தையும் கரெக்டா சரி பண்ணணும். அப்படி பண்ணிட்டோம்னா அப்பா சொல்ற எல்லாமே நமக்கு கரெக்டா இருக்கு, அதன்படி நம்ம வாழ்க்கை இருக்கும். நமக்கு எந்த ஒரு தேகதாரியோட நினைவும் வரக்கூடாது, ஏன்னா நம்ம ஆத்மா. நமக்கு ஆத்மா சம்பந்தப்பட்ட நினைவு தான் வரணும், யாரோட தேகமும் வரக்கூடாது. இதனால யாருக்கிட்டையுமே அன்பு வைக்க கூடாது, இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு அப்பாட்ட அன்பு வைக்கணும், ஆனா எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டணும். யாரு மேலேயும் நம்ம வெறுப்பு காட்டக்கூடாது. நம்ம எதிரில யாரு வந்தாலும் நம்ம தொடர்புல யாரு வந்தாலும் நம்ம அன்பு கடலோட குழந்தைகள், நம்ம மாஸ்டர் அன்பு கடல், அவங்களுக்கு வந்து அன்பு காட்டணும். ஆனா நமக்கு வந்து ஒரே அப்பா தான், அவர் மேலதான் அன்பு வைக்கணும். அந்த நேரத்தோட முடிச்சது, அப்பா சொல்றனால நம்ம அன்பான குழந்தைய மாதிரி அவங்களுக்கு அன்பு காமிச்சிட்டோம். அவங்களுக்கு நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் அவ்வளவுதான். ஆனா நம்ம அன்பு வைக்கிறது எல்லாமே நம்ம அப்பாட்ட தான் இருக்கணும். இந்த ஒரே ஒரு அப்பாட்ட தான் அன்பு வைக்கணும். அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா எந்த விஷயத்திலயும் நம்ம கீழே விழுகவே மாட்டோம். அன்புல மாட்டிக்காம அதையும் வந்து நம்ம கடந்து செல்லணும். மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும்.
மாயை ஏதாவது வீணங்களை கொடுக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம பயப்படக்கூடாது. வெற்றி அடைபவரா நம்ம இருக்கணும். சாட்சாத்காரத்தில் மாயையின் நிறைய பிரவேசமாகுது. பூதங்கள் பிரவேசிப்பதிலிருந்து நம்ம காப்பாத்திக்கணும். தந்தையிடம் நமது உண்மையிலும் உண்மையான விஷயங்களை சொல்லணும். அப்பாவுக்கு நமக்கு எந்த ஒரு விஷயமுமே தடையா இருக்கக்கூடாது. அவருக்கு தெரியாததுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு எல்லாமே நம்ம சொல்லணும். அவர் எப்படி அவர்கிட்ட இருக்க எல்லா சக்திகளை கொடுத்து அவருக்கு சமமா நம்மளை ஆக்குறாரு, அப்படிப்பட்ட அப்பா கிட்ட நம்ம இங்க நடந்த உண்மைகளை சொல்லாம இருக்கக்கூடாது. சக்தி ரூபத்தின் நினைவு மூலம் தூய்மையற்ற சமஸ்காரங்களை அளிக்கக்கூடிய காளி ரூபமாகணும். எப்பவுமே வந்து நான் சர்வ சக்தி ஆவேன் இதே நினைவில் இருக்கணும். இப்ப எல்லா ஆயுதங்களுமே என்கிட்ட இருக்குது அப்படின்னா எதிராளி எவ்வளவு பலசாலியா வந்தாலும் என்ன ஆயுதத்தை கொண்டு வந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அது என்ன ஆயுதமா இருந்தாலும் அதை வெற்றியடையக்கூடிய ஆயுதமே நம்ம கிட்ட இருக்குது. அந்த நினைவில் இருக்கணும். இதுதான் நான் சர்வசக்திங்கிற நினைவு. பதீத பாவனனாகிய என் மீது எந்த பதீத ஆத்மாவினுடைய பார்வையின் நிழல் கூட பட முடியாது. அந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கோம். இந்த சுரூபத்தின் நினைவிலேயே நம்ம சதா இருக்கணும். ஏதாவது பதீத ஆத்மாக்களோட பதீத சங்கல்பம் கூட நம்ம கிட்ட வரக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம சக்திசாலியா இருக்கணும். ஒருவேளை மற்றவங்க பிரபாவம் நம்ம கிட்ட ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பிரபாவத்தை அவங்க இடத்த நம்ம வெளிப்படுத்தி இருக்க மாட்டோம். யார் வந்து சுயம் அழிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு பொழுதும் யாருக்கும் இரையாக மாட்டாங்க. எந்த ஆத்மா எந்த எண்ணத்தோட வந்தாலும் அது நம்ம கிட்ட பிரபாவம் ஆகக்கூடாது. நம்மளோட எண்ணங்கள் தான் அந்த ஆத்மா கிட்ட போகணும். அப்படி இருக்கணும்னா நம்ம ஆத்ம நிலையிலேயே இருக்கணும். அப்பா நம்ம கூடவே வச்சுக்கணும். அப்படியே இருந்தோம்னா யாராவது நம்ம முன்னால அப்படிப்பட்ட எண்ணம் வைத்தாலும் அவங்களோட எண்ணம் எல்லாமே மூர்ச்சை அடைந்து விடணும். அப்படிப்பட்டவங்கள நம்ம இருக்கணும். இதுதான் காளி ரூபம்னு சொல்றது. ஏன்னா காளி எல்லாரையுமே வெற்றி அடைவாங்க. அதனால நிறைய ஆயுதம் காட்டுவாங்க. அவங்க முன்னாடி யாரு வந்தாலும் தோல்விதான் அடைஞ்சு போகணும். அவ்வளவு சக்திசாலியா இருப்பாங்க. அதனால காளி ரூபம் காட்டுறாங்கல்ல அந்த ரூபமா நம்ம ஆகணும். இது உடல் அளவில் இல்ல, ஆத்ம அளவில். ஆத்மால இருக்க எண்ணங்கள் நம்ம மனம் புத்தி சமஸ்காரம் எல்லாம் ஒரு நிலையில சக்திசாலியா இருக்கணும். இந்த உலகத்திடம் மதிப்பு மரியாதை பெருமை எதிர்பார்க்கிறவங்க வந்து பாபாவிடம் நம்பர் ஒன் ஆக முடியாது. இந்த பெயர் மதிப்பு பெருமை எல்லாமே வந்து ராயல் ரூப ஆசையின் சொரூபம் ஆகுது. இதிலிருந்து விடுபட்டவராகணும். அப்பா சேவை செய்யறதுல வந்து மதிப்பு மரியாதை எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. மற்றவங்க என்ன நம்மள சொன்னாலும் அதை வந்து நமக்கு பெருசாவே தெரியக்கூடாது. நம்ம வந்து ஆத்மா, நம்ம அப்பா பரமாத்மா, அவர் படிப்பு படிக்கிறோம், இது மட்டும்தான் நமக்கு இருக்கணும். நம்ம கருவியா இருந்து பாபாவை வந்து முன்னால வச்சு சேவை செய்யணும். அப்படி செஞ்சா அப்படின்னா அவரு செய்யறது நம்ம வந்து மதிப்பு மரியாதைக்கு ஆசைப்படாதவங்களா இருக்கும். ஓம் சாந்தி.